ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். புராணங்களில் சொல்லப்பட்ட சம்பவத்தை இன்றைய காலகட்டத்தில் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான முயற்சி தான் இன்றைய எபிசோடு. புராண கதைகளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, வசந்த காலம் வரும், மரங்கள் துளிர்க்கும், சிவபெருமான் தவத்தில் இருப்பார், மன்மதன் வந்து தன்னுடைய பாணத்தை சிவன் மீதே விளையாட்டாக வீசுவார், சிவனுக்கு கோபம் வரும், நெற்றி கண்ணை திறப்பார், மன்மதன் எரிஞ்சு சாம்பலாகிடுவார், பிறகு கோபம் நீங்கி மன்மதனை சிவன் திரும்பவும் உயிர்ப்பிப்பார். இது நம்ம படித்த கதை தான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் கடவுள், அதனால் நெற்றி கண்ணை திறந்தால் அவரால் மன்மதனை மாதிரி நக்கீரர் மாதிரி பலரை எரிக்க முடிஞ்சுது, உயிர்ப்பிக்க முடிஞ்சுதுன்னு நம்ம சுலபமாக பதில் சொல்லிவிடுவோம். இப்போ இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். கொங்கணவர் அப்படின்ற ஒரு சித்தர் மரத்துக்கு கீழே உட்காந்து தவம் பண்ணுறாரு. மரத்து மேலே இருந்து கொக்கு ஒன்று அவர் பேரில் எச்சம் போடுது. இதனால் திரும்பி மேலே பார்க்குறாரு அந்த கொங்கணவர். அந்த கொக்கு மேலே அவர் பார்வைப்பட்டதும் அது உடனே எரிஞ்சு சாம்பலாகி கீழே விழுது. இந்த கதையும் நமக்கு நல்லா தெரியும். முனிவர்களுக்கு கோபம் வந்தால் எரிஞ்சு சாம்பலாக போகணும் சபிக்கிறதும், சாபத்துக்குள்ளானவங்க அந்த இடத்துலையே சாம்பலாகிறதும் எரியறதும் புராண காலத்தில் அடிக்கடி நிகழ்ந்திருக்கு. இது எப்படி நடக்குது? இதன் பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? இப்படி நினச்ச மாத்திரத்தில் நினச்ச இடத்துல ஒருத்தர் நெருப்பை உண்டாக்குறதுக்கு ஆற்றலுக்கு பைரோகினைசிஸ் அப்படின்னு பேர். இந்த பைரோகினைசிஸ் ஆற்றலை தீயை உண்டாக்குற ஒருத்தருக்கு அதை தன்னுடைய கட்டுப்பாடத்தில் வச்சிருந்து நினச்ச நேரத்தில் அந்த நெருப்பை அணைக்கவும் முடியும். அதாவது தீயை உருவாக்கி அதை பரவ வைக்க முடியும். தேவையில்லைன்னா அந்த நெருப்பை அடியோடு அணைக்கவும் முடியும். ஏனுங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சில பேர் உங்களில் கேள்வி கேட்கலாம். ஆமுங்க, சாத்தியம்தானுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. முனிவர்கள் சித்தர்கள் காலத்தில் இல்லை, இப்போ நம்ம காலத்தில் கூட இந்த பைரோகினைசிஸ் சக்தி உள்ளவங்க இருந்திருக்காங்க, இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு எம்மா டேப்லெட் அப்படின்னு ஒரு சின்ன சிறுமியை எடுத்துக்குவோம். இந்த சிறுமி பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற மேற்கு பகுதி மாநிலமான அந்திக்கில் இருக்கிற சான்ஜோஸ் அப்படின்ற ஒரு நகரத்தை சேர்ந்தவள். 2011 இந்த சிறுமிக்கு வெறும் 3 வயசு தான். பைரோக்னைசிஸ் சக்தி மூலமாக நினைச்ச நேரத்தில் இந்த சிறுமியால் நெருப்பை உண்டாக்க முடியும். அந்த சிறுமியோட பார்த்து ஆற்றலை பார்த்து அந்த சக்தியை பார்த்து நெருப்பு எரியறத கண்ணார கண்டு பல பேர் கிர்ரடிச்சு போயிட்டாங்க. 2011 சான்ஜோஸ் நகரத்தோட மேயர் ரோனி மொலியனாவோ அப்படின்றவங்க அந்த சிறுமியோட வீட்டுக்கே நேரில் போய் இப்படி தீயை உண்டாக்குற ஆற்றல் அந்த சிறுமிக்கு இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. மேயர் ரோனி மொலினா அந்த சிறுமியோட வீட்டுக்கு போயிருந்த நேரம் அந்த சிறுமியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக, உன்னால் நெருப்பு எப்படி வரவழைக்க முடியும் நான் பார்க்கணும் அப்படின்றாங்க. உடனே அந்த சிறுமி சுனோக் அப்படின்றா. சுனோக்குன்னா பிலிப்பினோ மொழியில் நெருப்புன்னு அர்த்தம். அவ்வளோதான் சிறுமி வீட்டில் கொடியில் காய போட்டிருந்த துணி ஒரு பழைய சட்டை குபுக்குன்னு நெருப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுது. இதை பார்த்துட்டு மேயர் பயந்து போயிட்டார். அதே மாதிரி சுனோக்குன்னு சொல்லி மற்றொரு தலையணையையும் அந்த அம்மா, அதாவது அந்த சிறுமி, திடீர்னு எரிய வச்சு காட்டியிருக்காங்க. இந்த சிறுமி எம்மா டேப்லெட்டுக்கு நெருப்பை உண்டாக்குற ஆற்றல் மட்டும் இல்லை, அந்த நெருப்பை உண்டாக்குனா அந்த நெருப்பு எந்த இடத்துல தோன்றும், எந்த பொருளை எரிக்கும்னு நல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது தான் ஆச்சரியம். தவிர அக்கம் பக்கம் எங்கேயாவது ஒரு இடத்துல தீ விபத்து ஏற்பட போகுதுன்னா அது முன்கூட்டியே சொல்கிற ஆற்றலும் அந்த சிறுமி எம்மா டேப்லெட்டுக்கு உண்டு. இதே மாதிரி வியட்நாம் நாட்டை சேர்ந்த ஒரு 11 சிறுமிக்கும் பைரோக்னைசிஸ் ஆற்றல் இருக்குது. தீக்குச்சியை கொளுத்தாமல் லைட்டரை பற்ற வைக்காமல் சுற்றி இருக்கிற எந்த ஒரு பொருளையும் தொடாமல் அந்த சிறுமியால் தீப்பற்ற வச்சு அந்த பொருளை எரிக்க முடியும். இந்த அதிசய சிறுமியை பற்றி வியட்நாம் நான்யான் செய்தி நிறுவனம் விரிவாக செய்தி வெளியிட்டிருக்குது. இதுவே ஆதாரம். 2020 ஜூன் மாதம் 22 காபுசோமோ ஜெசிகா சோகோ அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் கூட ஒரு சிறுமியோட பைரோக்னைசிஸ் ஆற்றல் நிரூபித்து காட்டப்பட்டுச்சு. இந்த மாதிரி பைரோக்னைசிஸ் சம்பவங்களில் முக்கியமான சம்பவங்களில் ஒன்று கரோல் கிராம்டன் என்ற பெண் தொடர்பான விஷயம். இந்த சம்பவத்தை பற்றி பார்ப்போம். 1982 ஆகஸ்ட் மாதம் கரோல் கிராம்டன் அப்படின்ற 20 பெண் இத்தாலி நாட்டோட
ரிச்சி அப்படின்ற அவங்களுடைய குடும்பத்தினுடைய குழந்தைங்களை பார்த்துக்கிற ஆயா வேலைக்காக இத்தாலி நாட்டுக்கு வந்திருந்தாங்க. ரோம் நகரத்திலிருந்து அவர் வந்து தங்கியிருக்கார். கரோல் கிராம்ப்டன் வந்த நேரமோ என்னமோ ரிச்சி குடும்பத்து வீடுகள் அவங்களுக்கு சொந்தமான இடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட ஆரம்பிச்சுது. ரிச்சி குடும்பத்தை சேர்ந்த 2 வயசு பையன் இமானுவேல் தூங்கிட்டு இருந்த படுக்கை அறையும் ஒரு முறை தீப்பற்றிக்கிச்சு. இதுக்கு கரோல் கிராம்ப்டன் தான் காரணம்னு ரிச்சி குடும்பம் நினச்சதுனால அவளுக்கு வேலை போயிடுச்சு. இத்தாலியில் இருக்கிற வேறு குடும்பத்துக்கு போய் வீட்டில் தங்கி வேலை பார்த்தார். அங்கேயும் இதே மாதிரி நெருப்பு எரிய ஆரம்பிச்சுது. ஒருவேளை இந்த திடீர் விளையாட்டோட தீ விளையாட்டோட உச்சமாக கரோலின் பாதுகாப்பில் இருந்த 3 வயசு சிறுமி ஒருத்தி கட்டிலில் தூங்கிட்டு இருந்த நேரம் காரணமே இல்லாமல் அந்த கட்டில் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. நல்ல வேலையாக தகுந்த நேரத்தில் காப்பாற்றிட்டாங்க அந்த சிறுமியை. இதுக்கு கரோல் கிராம்ப்டன் தான் காரணம்னு நினச்சி இத்தாலி நாட்டு போலீஸ்காரருங்க அவரை கைது செய்தாங்க. கரோலை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்த இத்தாலி நாட்டு இளைஞன் ஒருத்தன் எந்த உதவியும் செய்யாமல் ஓடிட்டான். இதனால் சூனியக்காரின் குற்றச்சாட்டோட கரோலின் 17 மாதம் விசாரணையே இல்லாமல் சிறையில் இருக்க வேண்டியதாச்சு. பிறகு விடுதலை பண்ணிட்டாங்க, ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்படலை. கரோல் கிராம்ப்டன் இப்போ இங்கிலாந்தில் யார்க்ஷையர் பகுதியில் கணவர் குழந்தைகளோடு வாழறார். இந்த கரோலிடம் கூட ஒரு வகையான பைரோக்ரினிஸ் ஆற்றல் அவருக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம். இதனால் அவர் சுற்றி தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இதே மாதிரி இத்தாலி நாட்டில் இருக்கிற சிசிலி தீவில் கானட்டோ டி காரோனியா அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட மர்ம தீ விபத்துகளும் ரொம்ப பிரபலம். அங்கே வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் எல்லாம் அடிக்கடி எரிஞ்சு கரிஞ்சி போக ஆரம்பிச்சுது. வேறு வேறு 12 வீடுகளில் ஃப்ரிட்ஜு, குக்கரு, டிவி, வாஷிங் மிஷினு, மொபைல் ஃபோனு எல்லாம் திடீர் திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுது. 2004 2005 இடைப்பட்ட காலத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. ஒருவேளை அதிக மின் அழுத்தத்தினால் இந்த மாதிரி ஏற்படுதோன்னு நினச்சி அந்த கிராமம் முழுசுக்கும் மின்சாரம் துண்டித்து வச்சுட்டாங்க. ஆனால் மின்சாரத்தை கட் செய்த பிறகு கூட வீடுகளில் இருக்கிற பயன்பாட்டு பொருட்கள் எல்லாம் எரியறதும் தீயறதும் நிற்கவே இல்லை. இத்தாலி நாட்டில் எல் மெசோரோ மாதிரியான பத்திரிகைகள் இந்த அதிசய தீ சம்பவங்கள் பற்றி பக்கம் பக்கமாக செய்தி வெளியிட்டாங்க. இத்தாலி நாட்டில் தானே போப் ஆண்டவர் வசிக்கிற வாட்டிகன் நகரம் இருக்குது. இந்த அதிசய தீ சம்பவங்களை பற்றி கேள்விப்பட்ட போப்பு பேய் விரட்டுறதில் பெரிய நிபுணர்னு சொல்லப்பட்ட கப்ரியல் அமோர்ஸ் அப்படின்ற பாதிரியாரை இந்த கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறார். உடனே அனுப்புகிறார். இந்த பாதிரியால் கேப்ரியல் அமோர்ஸால் திடீர் திடீர்னு ஃப்ரிட்ஜ் எரியிறது, டிவி, குக்கர் எல்லாம் பஸ்ம ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியல. இந்த கிராமத்தில் சைத்தான்ன்ற தீய சக்தியோட குறுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமோர்ஸ் திரும்பவும் வாட்டிக்கனுக்கே போயிட்டார். அதே மாதிரி இந்த கானட்டோடி கரோனியா சம்பவத்தை பற்றி விசாரித்த இத்தாலி அரசு சார்பாக ஒரு அறிவியல் நிபுணர் குழு அனுப்பி வச்சாங்க. அவங்களாலேயும் இந்த தீ விபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியல. இயற்கையில் இப்படி ஏற்படலாம், அப்படி இல்லைன்னா ஏதேனும் அமானுஷ ஆற்றல் காரணமாக இப்படி நடக்கலாம், அல்லது இத்தாலி நாட்டு இராணுவம் ரகசிய ஆயுதத்தை பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பொத்தம் பொதுவாக வந்து ஒரு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டு போயிட்டாங்க அந்த நிபுணர் குழு. செயற்கையாக இப்படி வீட்டு உபயோக பயன்பாட்டு பொருட்கள் மின்சாரமே இல்லாமல் யாரும் எரிக்க முடியாதுன்ற நிலையில் பரபரப்பு உண்டாச்சு. மக்கள் மத்தியில் அச்சமும் பரவிச்சு. இதை தடுக்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு அப்பாவி இத்தாலி அரசாங்கம் கைது செய்து இவர் தான் எல்லா தீ விபத்துக்கும் காரணம்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்க. ஒருவேளை இந்த இத்தாலி நாட்டு சம்பவம் கூட யாரோ ஒருத்தரோட பைரோக்னைசிஸ் ஆற்றலால் ஏற்பட்டதாக இருக்கலாம். இந்த பைரோக்னைசிஸ் ஆற்றல் பற்றி ஸ்டீஃபன் கிங் அப்படின்றவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஃபயர் ஸ்டார்டர், அதாவது நெருப்பை உண்டாக்குறவர் அப்படின்றது புத்தகத்தோட பெயர். பைரோக்னைசிஸ்ன்ற வார்த்தையை உருவாக்கினவரும் இந்த ஸ்டீஃபன் கிங் தான். இந்த புத்தகத்தின் மூலமாக தான் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார். இந்த படத்தில் பார்க்குறீங்களே இவர் தான் ஸ்டீஃபன் கிங். அவர் எழுதின புத்தகத்தினுடைய அட்டப்படம் கீழேயே இருக்குது. இந்த பைரோக்னைசிஸ் ஆற்றல் இருக்கிறவங்கள 2 வகையாக பிரிக்கலாம். இதில் ஒரு பிரிவினர் தங்களோட உடல்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமாக்கி அதை கொதிநிலைக்கு கொண்டு வருவாங்க. ஒரு கட்டத்தில் அது கண்ணுக்கு தெரியாத தீப்பிழம்பாக மாற்றுவாங்க. அந்த தீப்பிழம்பு அவர்களோட வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியில் வரும். பிறகு தொலை நகர்த்தல் அப்படின்ற திறமை மூலமாக அந்த நெருப்பை தூரத்தில் இருக்கிற பொருளுக்கு அவங்க இடம் மாற்றுவாங்க.
அந்த பொருள் பக்குன்னு பற்றிக்கும். இதில் இன்னொரு தரப்புக்காரருங்க உடலுக்கு வெளியே நெருப்பை கையாளுறவங்க, இவங்களோட ஆரா அப்படின்ற கண்ணுக்கு தெரியாத ஒளிவட்டம் இந்த மாதிரி வெப்பநிலையை அதிகரிக்க வச்சு அதை தீயாக மாற்றுறது. ஒரு தீ எரியறதுக்கு ஆக்சிஜன் வேணும் இல்லையா, இந்த ஆக்சிஜன் காற்றையும் இந்த ஆறாவே வெளிப்படுத்தி தீ எரியறதுக்கு உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த காற்றின் மூலமாகவே தீ நகர்ந்து போய் ஒரு குறிப்பிட்ட பொருள் மேலே பட்டு தீ பிடிக்கவும் இந்த ஆறா துணை புரியுது. இசை மேதை தான்சேன் சங்கீதம் மூலமாக ராகங்களை பாடி தீபங்களை ஏற்றுவாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். தான்சேன் கூட இந்த தீபம் ஏற்றுகிற திறமைக்கு முழுக்க முழுக்க அவரோட சங்கீத திறமை மட்டும் காரணம் இல்லை, அவர்கிட்ட இருந்த பைரோக்னைசிஸ் திறமையும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி சிலர் படிச்சிருக்கும் போது தூங்கிட்டு இருக்கும்போது எந்த காரணமும் இல்லாமல் தானாகவே அந்த பெட்டை தீ பிடிச்சி எரிஞ்சு உடல் கருகி இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் உலகம் முழுதும் பதிவாயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு வகையான பைரோக்னைசிஸ் சமாச்சாரம் தான் நம்ம கருத வேண்டியதாக இருக்குது. அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா சிலரது உடம்புக்குள்ளே இருக்கிற பைரோட்ரோன் அப்படின்ற துணை அணு, அதாவது சப் ஆட்டோமேட்டிக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற துணை அணு இப்படி மனசால் நெருப்பு பற்ற வைக்கிற பைரோக்னைசிஸ்ன்ற ஆற்றலுக்கு காரணமாக இருக்கிறதா நம்பப்படுது. அந்த நுண்ணிய உறுப்பு ஒருத்தரோட அணுக்கள் வழியாக ஊடுருவி ரொம்ப நுண்ணியமான அணுத்துகளை தாக்குது. இதனால் பெருவெடிப்பு மாதிரியான சக்தி உள்ளிருந்து உருவாகி தீவு ஏற்பட்டு அவர் எரிஞ்சு போயிடுறார். பைரோக்னைசிஸ் திறமை மூலமாக தீயை கட்டுப்படுத்துகிற மாதிரி பஞ்சபூதங்களில் மற்ற 4 பூதங்களையும் கூட கட்டுப்படுத்தலாம், காற்றை கூட கட்டுப்படுத்தி நம்மளோட உத்தரவுக்கு கீழ்ப்படிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்மையில் ஏர்பெண்டர் அப்படின்னு ஒரு சினிமா வந்தது, காற்றை வளைப்பவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஹாலிவுட் திரைப்படம் வந்தது, அதீத ஆற்றல் இருக்கிற ஒரு சிறுவனை பற்றின படம் அது. அந்த சிறுவன் காற்றை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் உள்ளவனாக காட்டப்படுவான் அந்த படத்தில். இது குறித்து பைபிளில் கூட ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் இயேசுவோட ஒரு படகுல பயணம் பண்ணுவாங்க. அவர் பின்னாடி படகுல பின்புறத்தில் தூங்கிட்டிருப்பார். அப்போ வந்து திடீர்னு காற்று, புயல் காற்று வீசும், படகு தள்ளாடும் அந்த கடலில், கவுந்துருமோ அப்படின்னு பயந்து சீடர்கள் அலறுவாங்க, இயேசுநாதரை எழுப்புவாங்க. அவர் எழுந்து பார்த்துட்டு அந்த காற்றை அதட்டுவார், புயல் ஓய்ந்து அமைதியாகிடும். இயேசு செய்தது கூட ஒரு வகையான காற்றை கட்டுப்படுத்துகிற வேலை தான் அப்படின்னு நம்ம உணர முடியுது. இது பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்குது. தமிழ் இலக்கியமான புராண நூற்றில் கூட ஒரு பாட்டில் கரிகால் சோழனோட முன்னோர்களுக்கு காற்றை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இருந்ததாக சொல்லப்படுது. வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு ஒரு வரி வரும். இதன் மூலமாக பழங்காலத்தில் மன்னர்கள் கூட காற்றை கட்டுப்படுத்துகிற திறமையோடு இருந்தாங்க, அந்த திறமையை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியுது. மன்னர்களில் பல பேர் 64 கலைகளில் ஒருத்தராக இருந்தாங்க, நிபுணர்களாக இருந்தாங்க. அந்த கலைகளில் ஒன்றாகவும் இருந்திருக்கலாம். பொதுவாக பைரோக்னைசிஸ் திறமை உள்ளவங்களால் அவங்க உண்டாக்காத தீயை கூட மனசால் கட்டுப்படுத்தி அணைக்க முடியும். பழங்காலத்தில் இருந்த அக்னி ஆஸ்திரம் மாதிரியான ஆயுதங்கள் கூட ஒரு வகையான பைரோக்னைசிஸ் சக்தி உள்ளவங்களோட கைவண்ணமாக தான் இருக்கும்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி பனியும் குளிரும் நிறைந்த இமயமலையில் வாழ்கிற துறவிகள் கூட இந்த கடும் குளிரை எப்படி தாங்கிக்கிட்டு தவம் பண்ணுறாங்க, உள்ளுக்குளற பைரோக்னைசிஸ் ஆற்றல் மூலமாக சூட்டை உருவாக்கி அந்த குளிர் உரைக்காதபடி செய்துக்கிட்டு தான் வந்து இடுப்பில் ஒரு துணியோடு வந்து அவங்க தவம் பண்ணுறாங்கன்னு தோணுது நமக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த பைரோக்னைசிஸ்ன்னு ஒரு சக்தி இருக்கிறது இன்னும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை, அது இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதனால் என்ன, புவியீர்ப்பு இசையை வந்து சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி புவியீர்ப்பு இசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் கண்டுபிடிச்சதுனால தான் புவியீர்ப்பு இசையை உருவாச்சின்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே பன்னெடுங்காலமாக இருந்த ஒரு ஆற்றலை அவர் வந்து வெளிப்படுத்தினார், இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சி சொன்னார், அவ்வளோதான். அந்த ஆற்றல் எப்பவும் இருக்குது. அதே மாதிரி அறிவியல் இன்னும் சொல்லலைன்றதுக்காக பைரோக்னைசிஸ்னு சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறது உண்மைதான் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்?
ஐயா வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் அறச்சலூரிலிருந்து செந்தில்நாதன் பேசுகிறேங்க ஐயா. இப்போ நம்ம வீடுகளில் சாந்தம் பெறாத ஆன்மாக்கள் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம முன்னோர்களை நினச்சி உணவு படைக்கும் பொழுது அவங்க வருவாங்களாங்க ஐயா, அவங்க வரமாட்டாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. நன்றிங்க. வீடுகளுக்குள்ளே சாந்தம் அடையாத ஆத்மாக்கள் வந்து உட்கார்ந்து கொண்டாலே உங்களுக்கு உணவு படைக்கிறதுக்கோ சாமி கும்பிட்றதுக்கோ விளக்கு ஏற்றுறதுக்கோ தோணாது, முடியாது. ஏத்தனா பிரச்சனைகள் வரும், வீண் சச்சரவுகள் சண்டைகள் எல்லாம் குடும்பத்தில் ஏற்படும். அதே சமயத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்து படைத்து அழைச்சிங்கன்னா கூட முன்னோர்கள் வரமாட்டாங்க, இதுதான் உண்மை. ஏன்னா அந்த துஷ்ட ஆவி இருக்கும்போது வரக்கூடாது, உதவி செய்யக்கூடாதுன்றது விதி. இது எல்லாமே விதிப்படி நிகழ்கிறதுனால அந்த துஷ்ட ஆத்மாவினால் சில காலம் தொல்லை அனுபவிக்கணும், பிரச்சனைகள் உருவாகணும் அப்படின்னு இருந்ததுன்னா, விதி இருந்ததுன்னா உங்களுடைய குலதெய்வம் கூட ஒதுங்கி நிற்கும். ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இறைவன் கூட விதியின் அடிப்படையில் தான் உதவி செய்வான்னு பலமுறை சொல்லிக்கிட்டு வர்றேன். அதற்கு இது ஒரு உதாரணம். விழுப்புரம் நகரத்திலிருந்து வள்ளி அப்படின்றவங்க எழுத்து மூலமாக ஒரு கேட்குறாங்க ஒரு கேள்வி. வீட்டில் இறந்து போன கன்னியினுடைய ஃபோட்டோ வச்சு வைக்கலாமா, வணங்கலாமா அப்படின்றாங்க. இதற்கு நான் பல முறை பதில் அளித்து விட்டேன், மீண்டும் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம கூட வாழ்ந்து மறைந்தவங்க கன்னியாக மறைந்து விட்டால் பெரியவங்க காலத்தில் முன்னோர் காலத்தில் அவங்களுக்கு வணங்கினாதான் நல்லது, இல்லைன்னா அவங்க நமக்கு கெடுதல் செய்வாங்க அப்படின்னு ஒரு நியாயம் கற்பித்து ஒரு சடங்கு உருவாக்கிட்டாங்க. அதனால தான் வந்து பல பேர் அப்படி வணங்குறாங்க. நம்மோடு வாழ்ந்தவங்க, நேற்று வரையிலும் வாழ்ந்தவங்க மறைஞ்சிட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அவங்களுக்கு வந்து ஆற்றல் கிடையாது, வணங்க வணங்க மறுபிறப்புக்கு போகணும். அந்த போகக்கூடிய காலகட்டம் தடுக்கப்படும். தடுக்கப்படும் போது அவங்களுக்கு ஆக்ரோஷமாகிடுவாங்க, மறுபிறப்புக்கு போக முடியலையே, இவங்க தடுக்கிறாங்களே அப்படின்னு ஆக்ரோஷமாகிடுவாங்க. ஆரம்ப காலத்தில் அவங்க சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க, நம்மளை வணங்குறாங்க பாரு, நம்மளை தெய்வத்துக்கு நிகராக நினைக்கிறாங்க பாருன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுவே அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் பாதிப்பு உண்டாக்கும்போது பிறவி எடுக்க விடாமல் தடுக்கிறாங்களே, இவங்களுடைய செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு கோபம் வரும். அதே ஆத்மா நம்ம குடும்பத்துக்கே கெடுதல்கள் உண்டாக்கும். இதுதான் நடைமுறை உண்மை. அதனால் வந்து யாரையுமே இறந்தவங்கள வச்சு வணங்காதீங்க. ஏற்கனவே இருக்கிற தெய்வங்கள், உங்களுடைய குல தெய்வங்கள், அவங்கள மட்டும் வணங்கினாவே போகிறோம், இருக்கிறவங்களே பார்த்துக்குவாங்க. புதுசாக சாமி எதுக்கு உருவாக்குறீங்க நீங்கள், தேவையில்லை அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம், கருத்து. வாழ்க வளமுடன் சார். நான் வந்து நேர் விமர்சனத்துக்காக இங்கே ஒரு பதிவு போடணும்னு ஆசைப்பட்றேன். நான் இரண்டு முறை சித்தரையாவை வந்து சந்திச்சிருக்கேன். முதன்முறை சந்திச்சுட்டு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள், நிறைய நல்ல ஒரு நிகழ்வுகள் ஐயாவோட அருளால், சித்தரையாவோட அருளால், அதற்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய அந்த ஒரு பாடல், ஒரு கவி ஒன்று, அதை வந்து இந்த சமயத்தில் ஐயாவுக்காக நான், நம்ம சித்தரையாக்காக நான் இங்கே சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றியும் சேர்த்து. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உயிரினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாமல் குருவருள் மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும். இது போன்ற ஒரு மிக சிறந்த குருவாக சித்தரையா இருந்து எங்கள் எல்லாரையும் வழி நடத்துகிறாரு, அவருக்காக இந்த பாடலை நான் சமர்ப்பிக்கிறேன். மிக்க நன்றிங்கய்யா. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.